கோட் ஆஃப் எம்எஸ்டிக்ரிக்கெட் ஐபிஎல் எதுக்காக ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டு இருக்கிற ஒரு டீம் அப்படின்னா சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அப்படின்னு சொல்லலாம். யங் டேலண்ட்ஸை வளர்த்து விடுறது அப்படின்றத ஈஸியாக பண்ணிகிட்டு இருக்க ஒரு டீமாக இருக்குது. இன்னொரு சைடு ராஜஸ்தான் ராயல்ஸ் பண்ணிக்கிட்டு இருந்தாலும் அவங்க சில குழப்பங்கள் பண்ணுறதுனால அவங்களோட கான்ஃபிடென்ட் லெவலில் டவுன் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி தான் புரிஞ்சுக்க முடியுது. ஆனால் இவங்க சைட் அப்படின்னு பார்க்கும்போது யங் டேலண்ட்ஸை செம்மையாக வளர்த்து விட்டுருக்காங்க. ஒரு வருஷம் ஸ்டார்ட் பண்ணும்போது பை பண்ணிட்டாங்கன்னா அடுத்த வருஷம் அந்த பிளேயர்ஸ் எல்லாம் செம்மையாக பர்ஃபார்ம் பண்ணுறதை பார்க்குறோம். அந்த அளவுக்கு பேக்ரவுண்ட் ஒர்க் அவங்க நல்லாவே பண்ணிகிட்டு இருக்காங்க. அந்த வகையில் இந்த வருஷம் பார்த்திங்கன்னா பிரியாங்க் கார்க்கு அதே நேரத்தில் விராட் சிங் மாதிரி ஆட்கள்லாம் டாப்பாக பர்ஃபார்ம் பண்ணாங்க சையத் அலி ட்ராஃபியில். ஸோ அந்த மாதிரி வந்து செம்மையாக பர்ஃபார்ம் பண்ணிகிட்டு இருக்காங்க, பேக்ரவுண்ட் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதுதான் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத். அவங்களோட பிளேயர்ஸை ட்ரஸ்ட் பண்ணுறாங்க. அதனால தான் பார்த்திங்கன்னா பெரிய அளவில் சேஞ்ச் பண்ணல ஸ்குவாடு சைஸில். அதே நேரத்தில் நியூ பை அப்படின்ற மாதிரி மூணு பிளேயர் மட்டும்தான் வாங்கியிருந்தாங்க அப்படின்றது சொல்லிக்கிறேன். ஒரு ரீப்ளேஸ்மெண்ட் பிளேயராக மிச்சல் மாஸுக்கு பதிலாக ஜேசன் ராய் வந்தார், அதையும் ஞாபகப்படுத்துகிறேன். ஓவர்சீஸ் பிளேயர் அப்படின்னு பார்க்கும்போது கண்டிப்பாக பெஸ்ட் அப்படின்னே சொல்லிடலாம், சூப்பராக இருக்காங்க டேவிட் வார்னர், கேனே வில்லியம்சன். இந்த மாதிரி கண்டிஷனுக்கு ரன் அள்ளி குவிச்சிருவாங்க. இதுக்கு முன்னாடி அது பண்ணியே பார்த்துருக்கோம். ஒவ்வொரு சீசன்லேயும் இவங்க விளையாடும் போது இந்த மேட்ச் எல்லா மேட்ச்லேயுமே 50 அடிக்கிறதுக்கும் ரெடியாக இருக்காங்க. அந்த மாதிரி ஒரு விஷயம் அவங்க பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஜானி பைஸ்ரா, ஜேசன் ராய் இங்கிலாந்தோட டாப் பேட்ஸ்மேன்ஸாக இப்போதைக்கு இருந்துட்டு இருக்காங்க. T20 ஓப்பனர்ஸாக இருந்துட்டு இருக்காங்க. ஸோ அவங்க ரெண்டு பேருமே இங்கே இருக்காங்க. ஜேசன் ஹோல்டரை பொறுத்த வரைக்கும் வெஸ்ட்னீஸோட ஹோப்பாக இருந்துக்கிட்டு இருந்தவர் அப்படின்னே சொல்லலாம். அவர் தான் கேப்டனாக ரொம்ப வருஷமாக வந்து டீம் எடுத்துகிட்டு போனார். ஸோ அந்த பிளேயரும் இங்கே இருக்காங்க. அது மட்டும் இல்லை, ஆப்கானோட ட்ரியோ, ஆப்கானிஸ்தானோட கிரிக்கெட் பொசிஷன்னா அசுர வளர்ச்சி கொண்டு வந்த மூணு பேர் அப்படின்னு சொன்னால் நபி, ரஷித் கான் அண்ட் முஜீப் அப்படின்னே சொல்லலாம். அந்த மூணு பேருமே இங்கே இருக்காங்க அப்படின்றதையும் நம்ம புரிஞ்சுக்கின்றதுக்கு சூப்பரான ஒரு யூனிட்டு. யாரை எடுக்கிறது, யாரை வைக்கிறது அப்படின்ற அளவுக்கு இங்கே கொஷின் இருக்கிற அளவுக்கு சூப்பர் பிளேயர்ஸு, ஓவர்சீஸ் பிளேயர்ஸ் வச்சுருக்க ஒரு டீமாக இருந்துகிட்ருக்காங்க. நியூ அடிசன் மூணு பேர், கேதார் ஜாதவ் 2 கோடிக்கு எடுத்திருக்காங்க, முஜிபூர் ரஹ்மான் அவர் பொறுத்த வரைக்கும் 1.5 crore அண்ட் சிஜித் 30 lakh அப்படின்ற மாதிரி எடுத்திருக்காங்க. கேதார் ஜாதவ் எதுக்கு பை பண்ணாங்க அப்படின்ற மாதிரி நிறைய பேர் க்வெஸ்சன் பண்ணாங்க. கண்டிப்பாக இன்டர்நேஷ்னல் பிளேயர், குவாலிட்டி இருக்குது, அதில் எந்த டவுட்டுமே இல்லை. ஆனால் இன்ஜுரி ஒரு கன்சர்னாக இருக்குது. ஃபீல்டிங் சொதப்பறாரு. T20 ஃபார்மேட்டுக்கு இந்த மாதிரி ஒரு பிளே தேவையா அப்படிங்கிற மாதிரி தான் இப்போதைக்கு க்வெஸ்சன் இருக்குது அப்படின்னு தான் சொல்லிக்கணும். கேட்டகரிவைஸ் பார்க்கும்போது பேட்ஸ்மேன் லிஸ்ட்டில் வார்னர், வில்லியம்சன், ஜேசன் ராய், மணிஷ் பாண்டே, விராட் சிங், பிரியாங்காருக்கு கேதார் ஜாதவ் அப்படின்னு பார்க்கலாம். ஓரளவுக்கு மணிஷ் பாண்டே ரேஞ்சுக்கு தெரியும். ஆனால் மணிஷ் பாண்டே இந்த சீசனில் நிறைய வாய்ப்பு கொடுத்து கொண்டு போகணுமா அப்படின்றது தான் என்னோடய க்வெஸ்சன். ஏன்னா இவங்க சைடு டேலண்ட்ஸ் செம்மையாக இருக்காங்க. விராட் சிங், பிரியாங்காருக்கு ரெண்டு பேரையும் பார்த்தோன்னா செம்ம பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காங்க டொமஸ்டிக்கில். சையத் அலி ட்ராஃபியில் பார்த்தீங்கன்னா பிரியாங்காருக்கு 5th பொசிஷனில் ரன் அதிக ரன் அடித்ததில் இருக்கார். விராட் சிங் அதுக்கடுத்து 6th பொசிஷனில் இருக்கார். ஸோ அந்தளவுக்கு ஒரு குவாலிட்டி இவங்களால் கொடுக்க முடியுது அப்படிங்கும்போது மணிஷ் பாண்டே எடுக்கணுமா அப்படின்ற க்வெஸ்சன் இருக்குது. ஆனால் மணிஷ் பாண்டே பொறுத்த வரைக்கும் இனிஷியலாக ரொம்ப ஸ்டடி பண்ணி எடுத்துகிட்டு போகிற மாதிரி ஒரு விஷயம் அவர்கிட்ட இருக்குது. ஸோ ப்ராபப்ளி அவரோட கேமை சேஞ்ச் பண்ண யாராவது சொன்னால் நல்லாயிருக்கும் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா அவரை பொறுத்த வரைக்கும் சூப்பரான பிளேயர், சூப்பர் டேலண்ட். அதில் எந்த ஒரு இதில் ஆஸ்திரேலியாவில் போய் ஒரு செஞ்சுரி அடிக்கிறார் அப்படிங்கிற மாதிரி இருக்கும்போது இன்டர்நேஷ்னல் டீமுக்கு அகேன்ஸ்டாக அடிக்கிறாங்க போது அவரோட டேலண்ட்டை சந்தேகப்பட வேண்டியதில்லை. ஆனால் அவர் கொஞ்சம் கேரை மாற்றி இனிஷியலாகவே ஆட ஆரம்பிக்கணும் அப்படின்ற அந்த ஒரு விஷயம் புரிஞ்சுக்க வேண்டியது இருக்குது. கேதார் ஜாதவ் டீமில் எடுப்பாங்களா அப்படின்ற ஒரு க்வெஸ்சன்ஸ்க்கு ப்ராபப்ளி டீமில் எடுத்துகிட்டு போகிறதுக்கான வாய்ப்பும் அதிகம் அப்படின்னே சொல்லலாம். ஒரு எக்ஸ்பீரியன்ஸு மிடில் ஆர்டர் இங்கே கொஞ்சம் இல்லை அப்படிங்கிற மாதிரி இடத்துல கேதார் ஜாதவ் யோசிக்கலாம். ஆல்ரவுண்டர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது விஜய் சங்கர் ரொம்ப நாளாக காணோம் அப்படிங்கிற அளவுக்கு தான் இருந்துகிட்ருக்காரு. பார்ப்போம் இந்த வருஷம் நல்லா ஸ்டார்ட் கொடுப்பார் அப்படின்ட்டு. அபிஷேக் சர்மா பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு எக்ஸைட்டிங் டேலண்ட்டாகவே பார்க்கலாம். அப்துல் சமாத் நல்ல ஹார்டான ஹிட்டை, நல்ல ஹார்டாக ஹிட் பண்ணி பார்த்துருக்கோம். நல்ல ஸ்ட்ரைக் ரேட்டில் விளையாடக்கூடிய ஒரு பிளேயர். ஜேசன் ஹோல்டர், முகமது நபி, ரெண்டு பேரும் ஃபாரின் பிளேயர். சுஜித் பொறுத்த வரைக்கும் கர்நாடக பிளேயர், ஓரளவுக்கு டீசெண்டான பவுலர் அப்படின்னு பார்க்கலாம். விக்கெட் கீப்பருக்கு ஆப்ஷனாக ஜானி பைஸ்ரா, ஸ்ரீவத்ஸ் கோஸ்வாமி அண்ட் ரிதமான் சாஹா அப்படின்னு பார்க்கலாம். மூணு பேருமே ஓப்பனிங் பிளேயர்ஸ், ஓரளவுக்கு டீசெண்டாக விளையாடுவாங்க. பவுலர்ஸை பொறுத்த வரைக்கும் ரஷீத் கான் வேர்ல்ட் பெஸ்ட் அப்படின்ற அளவுக்கு இந்த ஃபார்மேட்டுக்கு சொல்லிடலாம். சபாஸ் நதீமை பொறுத்த வரைக்கும் டீசெண்டான பவுலர் அப்படின்னு பார்க்க வேண்டியது இருக்குது. புவனேஸ்வர் குமார் பொறுத்த வரைக்கும் சூப்பராக கம்பேக் பண்ணியிருக்காரு. எதிர்பார்க்கல, ஒருத்தர் இன்ஜுரி அப்படின்னு வெளியில் போனதுக்கப்புறம் திருப்பி இந்த அளவு கம்பேக் பண்ண முடியுமா அப்படின்னு யோசிக்க வச்சுது. பெரிய அளவில் ஹிட் பண்ணக்கூடிய ஒரு பிச்சில் வந்துட்டு இவர் தனியாக தெரிஞ்சார். எவ்வளோ பவுலர்ஸ் இருந்தாங்க, இங்கிலீஷ் பவுலர்ஸ் எல்லாமே இருந்தாங்க. இருந்தாலும் பார்த்திங்கன்னா புவனேஸ்வரோட அந்த கண்ட்ரோல் யாருக்கிட்டையுமே இல்லை அப்படின்றது ரீசெண்டாக நடந்த
ஓடிஐ அண்ட் T20 சீரீஸில் தெரிஞ்சுது அப்படின்றத பார்க்க வேண்டியது இருக்குது. நட்ராஜன் பொறுத்த வரைக்கும் சூப்பரான டேலண்ட்டு, ஐபிஎல்லில் ஒரு முகம் வெளியில் தெரிய வச்சுருக்காங்க அப்படின்றது தான். ஸோ அதுதான் முதல்லையே வந்து சன்ரைசர்ஸை பற்றி சொல்லும்போது சொல்லியிருந்தேன், செம்மையாக வந்து டீமில் இருக்கிற பிளேயர்ஸை வெளியில் எடுத்துகிட்டு போகிறாங்க, அந்தளவுக்கு டீம் மேனேஜ்மெண்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க, அதில் குறிப்பாக நட்ராஜனை சொல்லலாம் அப்படின்னு. சந்தீப் சர்மா பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு டீசெண்டாக வீசிட்டு இருக்காரு, இனிஷியல் ஸ்விங் அப்படின்றது இருக்குது, எக்ஸ்ட்ரா பேஸ் அவருக்கு மட்டும் இருந்ததுன்னா வேறு லெவலில் கண்டிப்பாக சைன் பண்ணிட முடியும். கலீல் அகமது பொறுத்த வரைக்கும் விக்கெட் டேக்கிங் போல இருந்தாலும் ரன்ஸ் அப்படின்ற வகையில் பயங்கரமாக கொடுக்குறாரு. சித்தார்த் கவுல் அதே மாதிரி தான், ஆனால் அவரோட டிஃப்ரெண்ட் பால், சில பால்ஸ் எல்லாம் அவர் மாதிரி பண்ண முடியாது அப்படிங்கிற அளவுக்கு இருக்கும், யார்க்கர் லென்த் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் பயங்கரமாக பண்ணி பார்த்துருக்கோம். பேசல் தம்பியை பொறுத்த வரைக்கும் அதே மாதிரி தான், கொஞ்சம் ரன்ஸுக்கு போவார் அப்படின்ற ஒரு விஷயந்தான். இம்ப்ரூவ்டு பவுலர்ஸாக கண்டிப்பாக இருப்பாங்க, ஏன்னா ஆல்ரெடி சொன்ன மாதிரி சன்ரைஸரோட மேனேஜ்மெண்ட்டு ஒரு சைடு பயங்கரமாக ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. முஜீபுர் ரஹ்மான் பொறுத்த வரைக்கும் மிஸ்ட்ரி பவுலர் அப்படின்ட்டு சொல்லிடலாம், இந்தியன் கண்டிஷனுக்கு கண்டிப்பாக சூட் ஆகும். பஞ்சாப் நிறைய யூஸ் பண்ணி பார்த்துருக்காங்க, போன வருஷம் அந்த மாதிரி இதில் பெரிய லெவலில் பயன்படுத்தாமல் இருந்துட்டாங்க ஐபிஎல் பொறுத்த வரைக்கும் அப்படின்றதையும் நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது இருக்குது. இந்த வருஷம் கம்பேக் பண்ணுவார். ரீசெண்டாக முஜீப்போட அந்த ஃபார்மும் கொஞ்சம் கொஷினாக இருக்குது, விக்கெட் டேக்கிங் எபிலிட்டி முன்ன அளவுக்கு இல்லை அப்படின்ற மாதிரியும் ஷோ பண்ணுது. இவங்களுக்கு வென்யூஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது சென்னையில் மேட்சஸ் இருக்குது, ஸ்பின் ட்ரியோ வச்சுருக்காங்க, டெல்லியில் அதுக்கப்புறம் மேட்ச் இருக்குது, அதுவுமே ஸ்பின் ட்ரியோ வச்சுருக்காங்க. ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது சன்ரைசர்ஸோட குவாலிஃபை அப்படின்றது ரொம்ப ஈஸியாக இருக்குமோ அப்படின்னு தோணுது. கண்டிப்பாக வந்து உள்ளே போகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப அதிகம் அப்படின்ற மாதிரி நான் நினைக்கிறேன். இவங்களோட இந்த வென்யூஸை வச்சு, அவங்களோட ஷெட்யூல்ஸை வச்சு பார்க்கும்போது இந்த ரெண்டு இதுவே போதுமானது. 5 மேட்ச் சென்னையில், 4 மேட்ச் டெல்லியில் இருக்குது, கண்டிப்பாக ஸ்பின்னர்ஸுக்கு நிறைய சப்போர்ட் பண்ணும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். கொல்கத்தா, பெங்களூர் கொஞ்சம் லாஸ்ட்டில் தான், எண்டில் தான் பண்ண போகிறாங்க, இனிஷியல் ஃப்ரெஷ்னஸ்லாம் போய் கடைசியில் பெங்களூரில் போய் விளையாடுவாங்க, அப்பயுமே ஸ்பின்னர்ஸுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணும் அப்படின்ற ஒரு விஷயம். ஆனால் இவங்க சைடு ஃபாஸ்ட் பவுலிங்கில் குவாலிட்டி வச்சுருக்க ஒரு டீம் அப்படியும் பார்க்க வேண்டியது இருக்குது. ஸ்பின்னர்ஸ் குவாலிட்டி அதை விட பெட்டராக வச்சுருக்காங்க, இந்த ரெண்டு வகையிலையும் பார்க்கும்போது ரொம்ப பெட்டராக வந்து இவங்களால் அடுத்த லெவலுக்கு போக முடியும் அப்படின்னு நினைக்கிறேன். பிளேயிங் 11 அப்படின்னு பார்க்கும்போது ஜானி பைஸ்டா, டேவிட் வார்னர் ரெண்டு பேரும் ஓப்பன் பண்ணால் பெட்டராக இருக்கும். எப்பயுமே வந்து வார்னர் கூட யார் ஓப்பன் பண்ணால் லாங் இன்னிங்ஸ் எடுத்துருவாங்க. சிக்கர் தவானை பார்த்துருக்கோம், அதே மாதிரி ரிதமான் சாகா பார்த்துருக்கோம், ஜானி பைஸ்டா பார்த்துருக்கோம், அதே வந்து வில்லியம்சன் பார்த்துருக்கோம். ஸோ யார் இருந்தாலுமே பார்த்திங்கன்னா வார்னர் ஓப்பன் பண்ணால் பெரிய இன்னிங்ஸ் எடுத்துகிட்டு போயிடுவாங்க. அந்தளவுக்கு இவர் வந்து சூப்பராக அவங்கள கொண்டு போவார் அப்படின்ற ஒரு விஷயந்தான். அதுதான் ஒரு பிளேயரோட கிரேட்னஸ் அப்படின்னு சொல்லலாம். வார்னர் அந்த விஷயத்தில் பயங்கரமாக பண்ணுவார். ஸோ அதுதான் வந்து நட்ராஜனையும் கூட பெரிய அளவில் ஒரு பக்கம் கொண்டு வந்தது அப்படின்னு சொல்லலாம். என்கரேஜ் அப்படின்றது பயங்கரமாக பண்ணுவார் அப்படின்றதையும் நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது. மணிஷ் பாண்டே ஒன் டவுன் பேட்ஸ்மேனாக எதிர்பார்க்கலாம். இந்த இடத்துல இன்னொரு விஷயமும் பார்க்க வேண்டியது இருக்குது, ரிதமான் சாகாவை டாப்பில் இறக்கி விட்டு வில்லியம்சனை உள்ளே கொண்டு வரலாம், மிடில் கொண்டு வரலாம் அப்படின்னு கூட யோசிக்கலாம். மிடில் கொஞ்சம் கேப் விழும், இப்படி எடுத்துகிட்டு போனால் இந்த பிளேயிங் லெவனோட போனால் மிடில் கொஞ்சம் கேப் விழும் அப்படின்னு சொல்லலாம். நபியை வச்சு அந்த கேப்பை ஃபில் பண்ண பார்ப்பாங்க. விஜய் சங்கர் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, கேதார் ஜாதவ் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. ஸோ அந்த மாதிரி மிடில் ஃபில் பண்ணலாம் அப்படின்னு கூட யோசிக்கலாம். மணிஷ் பாண்டே பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் ஸ்ட்ரைக் ரேட்டோட விளையாண்டா பெட்டராக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். பிரியங்கா பொறுத்த வரைக்கும் போன வருஷம் ஓரளவுக்கு ஒரு ஷோ இருந்தது, இந்த வருஷம் இன்னும் இம்ப்ரூவ்டாக தெரிகிறாரு, டொமஸ்டிக் சீசன் சூப்பராக அவருக்கு அமைஞ்சிருக்கு, கண்டிப்பாக பெட்டராக விளையாடுவார் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். கேதார் ஜாதவ் கண்டிப்பாக ஸ்ட்ரைக் ரேட்டும் இம்ப்ரூவ் பண்ணணும், அவரோட கேமை கான்சென்ட்ரேட் பண்ணணும். பெருசாக டொமஸ்டிக்கில் இல்லை, உள்ளே கொண்டு வருவாங்களா அப்படின்ற கேள்வியும் இருக்குது. இருந்தாலும் மிடில் ஆர்டர் கொஞ்சம் பலப்படுத்தணும்னா எக்ஸ்பீரியன்ஸை உள்ள நுழைக்கிறதுக்காக பண்ணியிருக்கேன். அந்த இடத்துல அப்துல் சமாத் மாதிரி ஆட்கள் கொண்டு வரலாம், இல்லை ரிதமான் சாகாவை டாப்பில் இறக்கிட்டு வில்லியம்சனை உள்ளே கொண்டு வந்து ஜானி பைஸ்டாவை ட்ராப் பண்ணுவாங்களா அப்படின்னு யோசிக்க வைக்குது. ஸோ ப்ராபப்ளி ஜானி பைஸ்டா கரண்ட் ஃபார்ம் அப்படின்றது நல்லாவே இருக்கிறதுனால அப்படியே கொண்டு போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. விஜய் சங்கர் பொறுத்த வரைக்கும் ஒரு சில ஓவர்ஸ் வீசுறதுக்கான வாய்ப்பு இருக்குது, அதே நேரத்தில் பேட்டிங் குவாலிட்டி இருக்குது, கண்டிப்பாக அவரோட பேட்டிங் குவாலிட்டி இங்கே ஷோ பண்ண வேண்டிய அவசியம் இருக்குது. இடையில கொஞ்சம் லேகாக இருக்கிற மாதிரி இருக்குது, மறுபடியும் கம்பேக் பண்ணணும் அப்படின்னு பார்க்கலாம். முகமது நபியை பொறுத்த வரைக்கும் சூப்பர் பிளேயர், நல்ல ஹார்ட் ஹிட்டிங் எபிலிட்டி இருக்குது, கண்டிப்பாக ப்ரொமோட் பண்ணணும். கொஞ்சம் டாப்பாட ஸ்டடி பண்ணிட்டாங்க அப்படின்னா நபியை கொஞ்சம் ப்ரொமோட் பண்ணலாம் அப்படின்றதும் இருக்குது. நபி ரீசெண்டாக பவுலிங்கில் கொஞ்சம் சொதப்பரமாக இருக்குது, ஆனால் பேட்டிங் ஓரளவுக்கு டீசெண்டாக இருந்துட்டுருக்கு. ரஷீத் கான் சூப்பரான பவுலர், ராங் ஒன் எந்த மாதிரி பிளேயருக்கும், அதாவது லெஃப்ட்டுக்கு அப்படிங்கிற மாதிரியோ இல்லை ரைட்டுக்கு அப்படின்ற மாதிரியோ அவருக்கு ப்ராப்ளமே கிடையாது. லெஃப்ட்டுக்குன்னா இன்னும் பெட்டராக வீசுவார், ஒரு லெக்கி
லெஃப்ட்டுக்கு அவ்வளோ கஷ்டப்படணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் லெஃப்ட்டுக்கு இன்னும் பெட்டராக வீச வரேன், நான் ராங்காக போடுவார், கூகுளி பால் போடுவார், இந்த விஷயங்கள் வந்து ரசித் கானை பெட்டராக பார்க்க வைக்கும். புவனேஸ்வர் குமார் பெஸ்ட் அப்படின்னு சொல்லிடலாம். இப்போதைக்கு ஸ்விங் பவுலர் பெஸ்ட் அப்படின்னு சொன்னால் வேர்ல்டுலேயே இப்போதைக்கு அப்படின்னு சொன்னால் புவனேஸ்வர் சொல்லிடலாம், அந்தளவுக்கு ஒரு குவாலிட்டி இருக்குது. சந்தீப் சர்மா பொறுத்த வரைக்கும் இன்னொரு ஸ்விங் பவுலர், இனிஷியல் ஓவர்ஸில் விக்கெட் டேக்கிங் அப்படின்றது நல்லாவே பண்ணிடுறாரு. ஸ்லாகில் கொஞ்சம் கொடுக்காமல் இருந்தால் பெட்டராக இருக்கும். நடராஜன் இருக்கார், அவர் ஸ்லாகில் ஸ்பெஷலிஸ்ட் அப்படின்னு சொல்லலாம், யார்கர் நடராஜன் அப்படின்ற அளவுக்கு சொல்லிடலாம். நல்லாவே இருக்குது, கண்டிப்பாக இம்ப்ரூவ்மெண்ட் தெரியுது, இன்னும் பெட்டராக பண்ணணும். ஏன்னா யார்க்கர் லென்த் அப்படின்றது இருக்குது, குட் லென்த் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொஞ்சம் அடி வாங்குறாரு, அந்த விஷயங்கள்லாம் கரெக்ட் பண்ணிக்கிட்டு கரெக்டான லென்த்தில் போடுறது கற்றுக்க வேண்டிய விஷயம் இருக்குது. கண்டிப்பாக அந்த டீம் அவரை பலப்படுத்திடும் அப்படின்னு பார்க்கலாம். ரிதமான் சாகா டாப் ஆர்டர்னு ஆல்ரெடி சொன்ன மாதிரி ரீப்ளேஸ்மெண்ட்டாக கொஞ்சம் யோசிக்கலாம். கேனே வில்லியம்சன் கண்டிப்பாக ஒரெல்லாம் வெளியில் வச்சுருக்கிறது கொஞ்சம் கஷ்டமான ஒரு விஷயந்தான். ஒரு வருஷம் கேப்டனாக இருந்தார், அந்த இயர் பார்த்திங்கன்னா பயங்கரமாக ரன் அடி அடினு அடிச்சுட்டு இருந்தார். ஸோ அந்தளவுக்கு ஒரு குவாலிட்டி அவர்கிட்ட இருக்குது, தெரியும் வேர்ல்டு கிரிக்கெட்டில் எந்த அளவுக்கு அப்படின்னு தெரியும். ஸோ சொல்லக்கூடிய விரல் விட்டு எண்ணக்கூடிய ஒரு கிளாசி பிளேயர்ஸில் கேனே வில்லியம்சன் கண்டிப்பாக இருப்பார். ஜேசன்ரா இப்போ பையாக வாங்கியிருக்காங்க, பெரிய பிளான் இருந்திருக்காது, இருந்தாலும் ரீசெண்டாக விளையாண்ட அந்த நாக்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா இனிஷியல் ஓவர்ஸில் அடிக்கணும் அப்படிங்கிற அந்த ஒரு இது இருக்கும். ஸோ அந்த வகையில் யாராவது இன்ஜுரி அப்படின்னா மட்டும்தான் ராய் எடுத்துகிட்டு வர முடியும் அப்படின்னு பார்க்கலாம். விராட் சிங்கை பொறுத்த வரைக்கும் கலைக்கிருக்காரு, டொமஸ்டிக் சீசன் சூப்பராக இருக்குது, கண்டிப்பாக அவர் எடுத்துகிட்டு வந்தால் பெட்டராக இருக்கும். அபிஷேக் சர்மா பொறுத்த வரைக்கும் இதுக்கு முன்னாடி ஷோ பண்ணி பார்த்துருக்கோம், ஓரளவுக்கு டீசெண்டான பிளேயர், யங் டேலண்ட்டு, பார்ப்போம் சான்ஸ் கொடுப்பாங்களா அப்படின்னு. அப்துல் சமாதை பொறுத்த வரைக்கும் ஹிட்டிங் எபிலிட்டி பயங்கரமாக இருக்குது, ஸோ ப்ராபப்ளி கேதார் ஜாதவ் ரீப்ளேஸ் பண்ணிவிட்டு அவர் வரலாம் அப்படின்னு தான் நினைக்கிறேன். ஸோ மேக்ஸிமம் அந்த சான்ஸ் இருக்குது. கேதார் ஜாதவ் இந்த வருஷம் பை பண்ணியிருக்காங்க, ஒரு மிடில் ஆர்டர் அப்படிங்கிற வகையில் யோசிச்சிருக்காங்க. ஏன்னா அவங்க ட்ரை பண்ணாங்க பெரிய அமௌண்ட்டு கொடுத்து மிடில் ஆர்டர் கொஞ்சம் வேறு மாதிரி பலப்படுத்தணும்னு, ஆனால் அந்த அது வந்து அவங்களோட பர்ஸில் அமௌண்ட் இல்லாதனால பெருசாக ஃபில் பண்ண முடியல. எனிவே கேதார் ஜாதவ் அந்த இடத்த இருக்கிறத விட அப்துல் சமாத் கொஞ்சம் பெட்டராக இருப்பார் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஜேசன் ஹோல்டர் போன வருஷம் நபி இருந்தப்போ கூட ஜேசன் ஹோல்டர் வச்சு தான் மூவ் பண்ணாங்க. ஜேசன் ஹோல்டர் ஒரு எக்ஸ்ட்ரா பேசர் அப்படின்ற முறையில் போக வேண்டியது இருக்கும். புவனேஸ்வர் சந்தீப் அண்டு நடராஜன் சூப்பராக பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்ற அந்த இதனால் கண்டிப்பாக ஜேசன் ஹோல்டர் வெளியில் வச்சு கூட போகலாம் அப்படின்றது தான். ஆனால் விஜய் சங்கர் பவுல் பண்ணுற அந்த எபிலிட்டியோடு இருந்தால் 102 overs மேட்ச் பண்ணலாம் அப்படின்ற அந்த வகையிலையும் இங்கே பார்க்க வேண்டியது இருக்குது. முஜீபை பொறுத்த வரைக்கும் மேக்ஸிமம் சென்னை டெல்லி மேட்சஸில் உள்ளே கொண்டு வர வாய்ப்பு இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். அந்த இடத்துல நபியை ட்ரா பண்ணி கூட முஜீப்புக்கு போகலாம். முஜீப்பை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக ஓவர் நபி அப்படின்ற அளவுக்கு இப்போதைக்கு பவுலிங் இருக்குது அப்படின்னு சொல்லிடலாம். ஜெகதீஷா சிஜித்தை பொறுத்த வரைக்கும் டீசன்ட் பவுலர், ஸோ கண்டிப்பாக வந்து ஒரு வாய்ப்பு கிடைக்குமா அப்படின்றது யோசிக்க வைக்குது. ஸோ இங்கே ரசித் ஏதும் இன்ஜுரி இந்த மாதிரி விஷயங்கள் போனால் மட்டும்தான் சிஜித்துக்கான வாய்ப்பு இருக்கும் அப்படின்னே பார்க்கலாம். கலீல் அகமதை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு டீசன்ட் பவுலிங், விக்கெட் டேக்கிங் பவுலர் அப்படின்னு சொல்லலாம், இருந்தாலும் ரன்ஸுக்கு போவார் அப்படின்ற அந்த வகையில் அவர் யோசிக்க வைக்குது. சித்தார்த்த கவுலை பொறுத்த வரைக்கும் ஒரு குவாலிட்டி ஓரளவுக்கு இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ ப்ராபர்லி சந்தீப் சர்மா ஒரு இனிஷியல் ஸ்டேஜஸில் இருக்கிற ஸ்விங்கை யூஸ் பண்ணும்போது அவர் விக்கெட் எடுப்பார், கொஞ்சம் லேட்டர் டேஸில் சித்தார்த்த கவுலை யூஸ் பண்ணலாம் அப்படின்னு கூட சன்ரைசர்ஸ் பிளான் பண்ண வாய்ப்பு இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். இந்த டீமை பொறுத்த வரைக்கும் மிடில் ஆர்டர் மட்டும்தான் கன்சர்னாக இருக்குது, கொஞ்சம் ஓவர் டோஸாக இருக்குது ஃபாரின் பிளேயர்ஸ், யாரை எடுக்கிறது அப்படின்ற அந்த குழப்பம். அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஆரோக்கியமான ஒரு விஷயமாக தான் பார்க்கலாம். இருந்தாலுமே பார்த்தீங்கன்னா அந்த மிடில் ஆர்டருக்கு ஷூட் பண்ணணுன்னா டாப் ஆர்டர் இதாக இருக்கும், அதே டாப் ஆர்டருக்கு பார்க்கணுன்னு சொன்னால் மிடில் ஆர்டர் போயிடும். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் அவங்கள்ட்ட இருக்குது. இருந்தாலுமே இன்னொரு விஷயமும் நம்ம பார்க்கலாம், பிரியங்கார்க்கு விராட் சிங் மாதிரி லோக்கல் டேலண்ட், டொமஸ்டிக் டேலண்ட்ஸ் இருக்காங்க, அவங்க வேறு லெவலில் பர்ஃபார்ம் பண்ணவும் வாய்ப்பு இருக்குது. க்ரௌட்ஸ் எல்லாம் இல்லை, அதையுமே பார்க்கலாம், க்ரௌண்டில் க்ரௌடு இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் நர்வஸ் இல்லாமல் அவங்களால ஆட முடியும். யங் டேலண்ட்ஸ் இந்த வருஷம் பெரிய லெவலில் வர வாய்ப்பு இருக்குது. அப்படி பார்க்கும்போது ஓரளவுக்கு டீசன்ட் அப்படின்னே பார்க்கலாம். கேதார ஜாதவ் ட்ரா பண்ணிவிட்டு அப்துல் சமாத் மாதிரி ஆட்களுக்கு வாய்ப்பு கொடுத்தாங்கன்னா பார்க்கலாம். ஸோ கண்டிப்பாக வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸுக்கு போகணும் அப்படின்ற வகையில் கேதார் ஜாதவ் மூவ் பண்ண வாய்ப்பு இருக்குது. மற்றபடி பார்த்திங்கன்னா டேலண்ட்டு, ஃபீல்டிங் சைடு, அதே நேரத்தில் ஒரு சில ஓவர்ஸ் போடுறது இந்த மாதிரி விஷயங்களில் போகும்போது அப்துல் சமாத் மிடில் ஆர்டரில் கொஞ்சம் பெட்டர் அப்படின்னு பார்க்கலாம். இதோட இந்த வீடியோ முடியுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், உங்கள் கமெண்ட் செக்கில் போஸ்ட் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. மிக்க நன்றி.